ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. காஞ்சி மகாபெரியவா தன்னை தரிசிக்க வந்து குறைகளை சொல்லி முறையிடும் பல பக்தர்களுக்கு அவர்களின் மனக்குறைகள் சந்தேகங்கள் தீர வழி சொல்வது உண்டு. நம் அனைவரின் மனதிலும் நினைக்கும் காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் ஆசை இருப்பது போல காஞ்சி மகாபெரியவா சந்தித்த பக்தர் ஒருவருக்கு இருந்தது. அதற்கான வழியை பெரியவாரிடம் கேட்டுவிடலாம் என்று தான் நினைத்து கேட்டுவிட்டார். அப்போது பக்தருக்கு மகாபெரியவா சொன்ன இரகசிய வழி இது. அன்னை லலிதாம்பிகையின் 1000 திருநாமங்களை தினமும் படி என்றார். அதற்கு அந்த பக்தர் சற்றே தயங்கி நின்றார். இப்போது இருக்கும் அவசர காலகட்டத்தில் தினமும் நேரம் ஒதுக்கி லலிதா சகஸ்ரநாமத்தை படிப்பது என்பது சாத்தியமா என அவர் யோசித்ததை மகாபெரியவா புரிந்து கொண்டார். தன்னுடைய உள் உணர்வால் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து அதிசயங்கள் நிகழ்த்தும் 7 திருநாமங்களை மட்டும் எடுத்து சொன்னார். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாய நமக, ஓம் ஸ்ரீ வசுதாய நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தர்ஷ சேவிதாய நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலாங்கூடி சேவிதாய நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்திய ரூபினே நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக. இந்த 7 திருநாமங்களையும் ஒரு முறை ஜபம் செய்தால் இதை 1 என எண்ணிக்கொள்ள வேண்டும். இதே போல காலையிலும் மாலையிலும் 11 முறை மனதார ஜபம் செய்ய வேண்டும். அதோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த 7 அற்புத மந்திரங்களை இடைவிடாமல் ஜபம் செய்து கொண்டே இருந்தால் இந்த ஜபமானது 100,000 கடக்கும். அப்படி ஜபம் செய்வதன் எண்ணிக்கை 100,000 கடக்கும் போது நம்முடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேற அன்னை லலிதாம்பிகை அருள் செய்வாள். தளராத நம்பிக்கையோடு ஜபம் செய்து உரு ஏற்ற வேண்டும். உரு ஏற ஏற நம் உத்தம மொழி மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யும்படி உங்களின் சொந்த பந்தங்கள் நட்புகளுக்கு சொல்லி அவர்களையும் ஜபிக்கச் சொல்லுங்கள். அவர்கள் ஜபிக்கும் போது அதில் 1% புண்ணிய பலன் உங்களை வந்து அடையும் என சொல்லி அனுப்பினார் காஞ்சி மகாபெரியவா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.